இப்ப தமிழ்நாடுன்னு சொல்ல தேவையில்ல, தமிழகம் சொன்னா போறோம்னு சொல்றதுக்கு நீ யார், உனக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இது தமிழ்நாடுன்னு சொல்ல தேவையில்ல, தமிழகம் சொன்னா போறோம்னு சொன்னா அப்போ இவ்வளவு திமிர் எங்கிருந்து வந்துச்சு? இப்போ இந்த ஆளுநர் ரவி மாதிரி ஆட்கள் பேசும்போது அதை ஏன் நாங்க பேச மாட்டோம்? அவனுடைய பார்ப்பனிய புத்தி அங்க காட்டுறா, நீ வந்து ஆரிய கூட்டத்தோட சேர்றா. இப்பதான் நீங்க ஆளுநர் ரவி வந்து கழுத்து பிடிச்சி கவர்னர் மாளிகையில இருந்து வெளியே தள்ளணும் சொல்றீங்களா? பிரதமரை இதே மாதிரி உட்கார வச்சு பல முறை ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு தான் எங்க தலைவர் தளபதி பேசிட்டு இருக்காரு. நாங்க யார பார்த்து இங்க பயப்படணும்ன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஏன் அண்ணாமலை ஒரு ஆளு அவனை எடுத்து போராட பண்ண சொல்றீங்களா? ஒன்றிய அரசு எதிர்க்கணும் அவசியம் இல்ல. அவனை எங்க அடிக்கணுமோ அங்க தலைவர் தளபதி அடிப்பார். எங்க அடிக்கணும்? ஒரு பத்திரிக்கையாளர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்னா அப்புறமா என்னத்துக்கு உனக்கு குடும்பத்துக்கு அந்த பாஜக தலைவர் பதவி? ராஜினாமா பண்ணிட்டு போயா உடுப்பியில போய் ஹோட்டல்ல போய் சர்வர் வேலை போய் வேலை செய்யா? பம்பரி ரீயூசபிள் டைப்பர்ஸ் ஃபார் பேபிஸ் அண்ட் அடல்ட்ஸ், ஆனா ரீயூசபிள் காட்டன் நாப்கின்ஸ். பெண்ணுக்கும் நல்லது, மண்ணுக்கும் நல்லது. ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வந்துட்டு தமிழ்நாடுன்றது தேவையில்ல, தமிழகம் அப்படின்னு சொன்னாலே போதும் அப்படின்னு ஒரு கருத்தை வந்து முன் வச்சிருக்கிறாரு. இது எப்படி பாக்குறீங்க? என்ன சொல்றது? இது ஒரு ஆளுநர் பதவியில் இருக்கிறாரு, அதனால தரைக்குறைவா பேசக்கூடாது, இல்லைன்னா என்னுடைய லாங்குவேஜ் மாற மாதிரி இருக்கும். எங்களுடைய தமிழ்நாடு வந்து அறிஞர் அண்ணா இதை தமிழ்நாடுன்னு சொன்னது, எங்கள் தமிழ்நாடுன்னு சொல்ல தேவையில்ல, தமிழகம் சொன்னா போறோன்னு சொல்றதுக்கு அந்த ஆள் யாரு? இப்படிதான் நான் கேட்கணும். நீ யாரு சொல்றதுக்கு? நீ பார்க்கக்கூடாதுகளெல்லாம் தமிழ்நாட்டில் பார்த்துட்டு இருக்க. தலைவர் தளபதி எல்லாத்துக்கும் பொறுமையா இருக்கிறாரு. சரி, ஒரு உச்சக்கட்டமாக சரி போனோன்னு ரொம்ப ஓவராக போதுன்றதுனால நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இந்த கவர்னர் எங்களுக்கு தேவையில்லை, தேவையில்லாத பிரச்சனைலாம் இவர் இங்கே கிளப்புறாரு, இவர் தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுகிறாரு, இவரை நீங்கள் திரும்பி பெறணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை நாம் ஒன்றிய அரசுகளிடம் கொடுத்துருக்கிறோம். அதே போல் ஜனாதிபதியிடம் கூட மனு கொடுத்துருக்கிறோம். இந்த கவர்னர் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி ஒரு கவர்னர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் கவர்னர் வேலையை தான் பார்க்கணும். யாருன்னா கவர்னர் யாருன்னா அரசியல் பேசுவாங்களா? ஆனால் இந்த கவர்னர் அரசியல் பேசுகிறாரு, திராவிடத்திற்கு எதிர்ப்பாக இருக்கிறாரு, சனாதனத்திற்கு ஆதரவாக பேசுகிறாரு. இப்போ தமிழ்நாடுன்னு சொல்ல தேவையில்ல, தமிழகம்னு சொன்னால் போகிறோன்னு சொல்கிறதுக்கு நீ யார், உனக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இதுலேருந்து என்ன தெரியுது? ஆர்எஸ்எஸ் தன்னுடைய வேலையை தமிழ்நாட்டில் காட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஆளுநர் ரவி என்பதே யார் என்று கேட்டால் ஆர்எஸ்எஸ்னுடைய கைக்கூலி என்று தான் நான் சொல்வேன். ஆர்எஸ்எஸ்னுடைய கைக்கூலி தான் ஆளுநர் ரவி, பிஜேபியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர். இங்கே ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தை இந்த திராவிட மண்ணில் வேர் ஊன்ற வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு இன்றைக்கு ஒன்றிய அரசு பாஜகவின் ஏஜென்ட்டாக இன்றைக்கு திரு ரவி அவர்களை இங்கே ஆளுநராக நியமித்திருக்கிறார். எனவே அவர் தேவையில்லாத வார்த்தைகளெல்லாம் பேசி கொண்டிருக்கிறார். எனவே ஆளுநர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்டுருக்கு. அப்படி அவர் கொஞ்சம் அடக்கத்தோடு இருக்க வேண்டும் என்று மரியாதையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு எங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொருளாளர் கட்சியினுடைய முன்னணி தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் டி ஆர் பாலு அவர்கள் கழகத்தின் சார்பில் தன்னுடைய காட்டமான கண்டனத்தை தன்னுடைய அறிக்கையிலே தெளிவாக தெரிவித்திருக்கிறார். இது ஒரு ஒரு தமிழனுக்கும் சூடு சுரணை உள்ள ஒரு ஒரு தமிழனும் இன்றைக்கு அரசியல் கட்சியிலே தலைவர் என்று பேசிக் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கட்டும், திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்க்கக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் நீங்கள் தமிழர்கள். எதிர்கட்சி என்று நீங்கள் எங்களை எதிர்க்கலாம், ஆனால் நீங்கள் தமிழர்கள். ஆனால் ஒரு தமிழ் இனத்திற்கே, ஒரு திராவிட மண்ணுக்கு, ஒரு திராவிட இனத்திற்கு எதிர்ப்பாக யாரோ ஒரு வடமாநிலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வடமாநிலம், நம் தமிழ்நாட்டுக்கும் அந்த மனிதனுக்கும் எந்த ஒரு தொடர்பு கிடையாது. எங்கேயோ வடமாநிலத்திலிருந்து இங்கே வந்துவிட்டு இதை தமிழ்நாடுன்னு சொல்ல தவிர தமிழகம் சொன்னா போறோம்னு சொன்னா அப்போ இவ்வளவு திமிர் எங்கிருந்து வந்துச்சு? ஒரு ஒரு தமிழனுக்கும் ரத்தம் சூடேறணும். இதுல திமுக அதிமுக பாமக எந்த கட்சி பார்க்கறாரு? ஏன் பாரதிய ஜனதா கட்சியில கூட தமிழர் இருக்கான்ல? அண்ணாமலை நான் தமிழன் 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 வாய்க்கிலேயே கத்திரிய கன்னடிகன்னு சொல்லிக்கிறாரு. பல மேடையில நான் பேசியிருக்கிறேன், பல யூடியூப் சேனல்ல பேசியிருக்கிறேன்.
ஆமா, அது அண்ணாமலைட்டு எதிர்பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டால் அவர் கர்நாடகாவில் போயிட்டு நான் கன்னடிகான்னு பேசினவர் தான். நான் கன்னடிகா ஏற்கொள்ளதை எனக்கு தும்ப எம்ஏ இதே நினைக்கே. நான் கன்னடிகா, நான் கர்நாடகத்தவனும், காவேரி நீர்னா தமிழ்நாடுக்கே விடுபேடி. காவேரி நீரும் நம் கர்நாடக சொந்தா. நான் செத்துரு கர்நாடக மண்ணில் சாய்பேக்கோ. நான் கர்நாடக மண்ணில் செத்துற நான் இல்லை ஊத்தாக்கி. நான் கன்னடிகா நான் கன்னடதவனும் பேசுறது யாருன்னு கேட்டால் இதே அண்ணாமலை தான். இதுக்கு அர்த்தம் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். நான் கன்னடிகா, நான் தமிழ்நாட்டில் பிறந்திருந்தாலும் நான் கன்னடக்காரன் சொல்கிறது தான் ரொம்ப பெருமை. கன்னட மொழிக்காக நான், அதனால் கன்னட மொழி எங்கே கொச்சைப்படுத்தவில்லை. நானும் கர்நாடகாவில் பிறந்தவன் தான். நான் கர்நாடகாவிலே பிறந்து அங்கே 4வகுப்பு 5வகுப்பு படிக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய தமிழ் இருக்கக்கூடிய மாணவர்களை ஒன்று சேர்த்து கொண்டு அங்கே தமிழின் பெருமையை பேசியவன். ஆனால் அண்ணாமலை ஒரு மொழியை காட்டி தருகிறான் என்று சொன்னால் தன் தாய்நாட்டை காட்டி கொடுப்பதற்கு ஈடு, தன் தாயை காட்டி கொடுப்பதற்கு ஈடு. அந்த வேலையை அண்ணாமலை செய்து இன்னைக்கு நான் அண்ணாமலைகிட்ட போயிட்டு ஏன்னா அங்கே போய் நான் கன்னடிகா சொன்னேன், இங்கே வந்து நான் தமிழன்ற. ஸோ அண்ணாமலைக்கெல்லாம் கோபம் வராது ஆளுநர் ரவி பேசுறதுக்கு. ஆளுநர் ரவி பேசியிருக்கிறது இது எவ்வளோ பெரிய விஷயம். இதுக்கு முன்னால் என்னென்னவோ வேலை பார்த்தேன். திராவிட இனம் என்பதே ஒரு இணை இல்லைன்னு பேசினேன். திராவிட இனத்திற்கு எதிர்ப்பாக தொடர்ந்து அந்தால் பேசிட்டு வராரு. ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கையை பேசுறாரு. ஆனால் இன்னைக்கு இது தமிழ்நாடுன்னு சொல்ல தேவையில்லை, இது தமிழகம்னு சொன்னா போறேன்னா. அப்போ உங்களோட என்ன கான்செப்ட்ல இந்த ரவியை அமைச்சிருக்கீங்க? என்ன கான்செப்ட்ல அமைச்சிருப்பீங்க? இந்த மாதிரி எங்க பெரியார் போராடி பெற்றுத்தந்த விடுதலை, தமிழகம் இந்தியாவின் ஒரு பகுதி அப்படிங்கறதா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன உங்களுக்கு தப்பா இருக்குது? என்ன இப்ப இத்தனை வருஷம் எப்படி இருந்துச்சு? நீங்க தான் திராவிட நாடு கேட்டவங்களாச்சு. நாங்க திராவிட நாடு கேட்டோம் இல்லைன்னு சொல்ல. ஆனா அன்னைக்கு சைனாக்கும் இந்தியாவுக்கும் ஒரு போர் வந்துச்சு, ஒரு மிகப்பெரிய போர். சைனாக்கும் இந்தியாவுக்கும் போர் வந்தபோது நாம் இந்தியர்கள் அனைத்து மாநில மக்களும் ஒன்று சேரி ஒரு அடியில் நிற்க வேண்டும், சீனாவை எதிர்க்க வேண்டும். அதற்காக அன்றைக்கு திராவிட நாடு கொள்கையை நாங்கள் ஒத்தி வச்சோம். திராவிட நாடு கொள்கையை நாங்கள் கைவிடலை, தனிநாடு கொள்கையை நாங்கள் கைவிடலை. சீன நாட்டுக்கும் இந்திய நாட்டுக்கும் போர் வந்த பொழுது இந்தியர்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து நின்று நாம் போராடி நம் எதிரியை வீழ்த்த வேண்டும். அப்பொழுது நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் அன்றைக்கு எங்களுடைய கொள்கையான, எங்களுடைய கோரிக்கையான திராவிட நாடு தனிநாடு அந்த கொள்கையை நாங்கள் ஒத்தி வைத்திருக்கிறோம். அதை நாங்கள் கைவிடலை. நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஆளுநர் ரவி மாதிரி ஆட்கள் பேசும்போது அதை ஏன் நாங்கள் பேச மாட்டோம்? அதாவது திராவிட நாடு கோரிக்கையை திரும்ப எடுப்பேன்னு சொல்றீங்களா? நாங்கள் திராவிட நாடு கோரிக்கை வந்து தெரியும் எடுப்போம்னு நாங்கள் சொல்ல வரல ஆச்சுங்களா. ஆனால் அண்ணன் ஆர் ஆசா அதை பற்றி பேசுறதுக்கே உங்களெல்லாம் பிரச்சனை பண்ணாங்க. இப்போ நீங்கள் இப்படியெல்லாம் பேசும்போது ஏன் நாங்கள் அதை பேசக்கூடாது? இப்போ நீ தமிழ்நாடுன்றது தேவையில்லை, தமிழகம் அப்படின்னு சொன்னால் போகிறோம், தமிழகமாக இருக்கட்டும், தமிழ்நாடுன்னு தேவையில்லை அப்படின்னு நீ. அப்போ தமிழ்நாடு என்பது எங்களை தமிழ்நாடு, இன்னைக்கு இந்தியாவிலே நாடு என்ற தமிழ்நாடு மட்டும்தான். அவர் என்ன சொல்றாங்கன்னா தமிழர்கள் வந்து திராவிடர்களா தங்களை நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆமா, திராவிடர்கள் தான். ஏற்கனவே இங்கேயே வந்து ஒரு பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு. தமிழர்கள் தமிழர்களா, நாங்க திராவிடர்கள் இல்லைன்னு சொல்றாங்க. எந்த தமிழர்கள் சொல்றாங்க? நாங்க திராவிடர்கள், நாம் தமிழர் சொல்றாங்களே. அவங்க ஒரு ஆளு, நீங்க பேசினீங்க சார், கவுண்டருங்க சார், அவங்க ஒரு ஆளு. இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுவான், இருந்தாலும் நாளைக்கு ஒரு பேச்சு பேசுவான். நீங்க சீமான் பேச்செல்லாம் பேசினீங்க, அதுவும் எனக்கு கோபம் தான் வரும். எனக்கு நம்ம திராவிடர்கள்ங்க, திராவிடம் திராவிடம் மொழிகள் எல்லாம். திராவிடம்னா என்ன அது முதல்ல சொல்லுங்க. திராவிடம்ன்ற எந்தெந்த பகுதி நீங்க திராவிடம்னு சொல்றீங்க? தமிழன் திராவிடம், மலையாளம் பேசக்கூடியவர் திராவிடம், தெலுங்கு பேசக்கூடியவர் திராவிடம், இருங்க கன்னடம் பேசக்கூடியவர் திராவிடம். சரி, துளு தன்னை திராவிடம் சொல்றாங்க. இங்க தமிழ்நாட்டில் மட்டும் திராவிடம் இருக்குது, அதுதான் திராவிடம் சொல்லவே முடியலையே. ஆந்திராவில் திராவிடம் பேச முடியலையே, ஆனா இங்கதான் திராவிடம். ஆனா உண்மையா திராவிடர்கள் நம்ம தான். அவங்க ஏத்துக்கிறாங்களோ இல்லையா, அங்கேயும் திராவிடம் பேசக்கூடியவர்கள் இருக்காங்க. நீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆந்திராவில் கூட நாங்கள் திராவிடர்கள் என்று பேசக்கூடிய இருக்கிறார்கள். கர்நாடகாவில் கூட நாங்கள் திராவிடர்கள் என்று பேசக்கூடிய இருக்கிறார்கள். ஒரே ஒரு மாவட்டத்தில் மட்டும், உடுப்பி மாவட்டம், உடுப்பி சிக்மங்களூர் குந்தாபுரா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலே மட்டும் பேசக்கூடிய துளு என்கின்ற மொழி அவங்க சொல்றாங்க நாங்கள் திராவிடர்கள். ஏன் அன்னைக்கு என்னத்துக்கு வைக்கும் போராட்டத்துக்கு தந்தை பெரியாரை ஏன் கூப்பிட்டாங்க? கேரளாக்கு ஏன் கூப்பிட்டாங்க? இந்தியாவில் எத்தனையோ தலையில் இருக்கும் பொழுது பெரியாரை மட்டும் ஏன் வைக்க போராட்டத்துக்கு அன்றைக்கு கேரளா அழைத்தார்கள்? ஏன் என்று சொன்னால் நம் திராவிட இனத்தினுடைய தலைவர் தந்தை பெரியார், நம் திராவிட இனத்தினுடைய தலைவர் தந்தை பெரியார். எனவேதான் வைக்கம் போராட்டத்தில் பெரியார் அழைத்தார். வைக்கம் போராட்டத்தில் அவர் போராடினார், ஜெயிலுக்கு போனார், அவர் வெற்றி பெற்றார். எனவே நாமெல்லாம் திராவிடர்கள், நம்மளை ஆரிய கூட்டம், நீங்கெல்லாம் திராவிடர்கள் இல்லைன்றோம். ஆர் என் ரவி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தை ரொம்ப தெளிவாகவே சொல்றாரு. திராவிடம் அப்படிங்கிற பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிரிவினைவாதத்தை வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா எல்லாரும் பாரதம் அப்படின்றதோட ஒன்றிணைறாங்க. ஆனால் இங்கே மட்டும்தான் தமிழர்கள் வந்து திராவிடர்களாக வந்து பிரிவினை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. நாங்கள் பிரிவினையை கொண்டு போலீங்க, நாங்கள் எங்களை திராவிடர்கள் நாங்கள் ஏன் சொல்றோம்னு கேட்டால் ஆரியர்களிடமிருந்து எங்களை நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த கான்செப்டர் எல்லாம் புரிஞ்சுக்கணும்.
அவன் நீ திராவிடன்னு உன்னை சொல்லாத, பாரதம்னு போலான்னும் போது அவன் எங்க போய் நிக்கலாம் தெரியுமா? இன்னொரு விஷயம், அவர் பாரதம்னு சொல்றாரு, இந்தியர்னு சொல்லல. கான்ஸ்டிடியூஷன் படி எல்லாரும் இந்தியர்கள் தான். அதாங்க பாரதர்கள் சொல்றாரு. ஏங்க எங்க பாருங்க, அதாங்க நான் சொல்ல வரேன். அவர் பாரதம்னு சொல்றாரு. விடுதலை வந்து ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா தான் விடுதலை கொடுத்தாங்க. இது நாடு வந்து குடியரசு நாடு. இது வந்து இங்க பாரதம்ன்றது, அதுக்காக நான் இங்க பாரதம் என்று பாரத தாய் கொச்சைப்படுத்தலாமே இங்க பேசவில்லை நான். அவன் பாரதம்னு சொல்லி நீ ஏன் தனியா போய், நீ திராவிடம்னு சொல்லி நீ தனியா நிக்கிற, நீ வந்து இந்தியாவோட பாரதத்தோட ஏன் சேரலன்னும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவனுடைய பார்ப்பனிய புத்தி அங்க காட்டுறான். நீ வந்து ஆரிய கூட்டத்தோட சேர்றா, நீ வந்து ஏண்டா திராவிடம் சொல்லி உன்னை தனிமை, நீ வந்து உன்னை வந்து பெருமைப்படுத்துகிற. இப்படி நீங்க எப்படி பார்க்கணும், உன்னை நீ திராவிடம்னு சொல்லி உன்னை நீ பெருமைப்படுத்துகிற, நீ தனியா நின்று நான் தனி ஆளு அப்படின்னு சொல்லி உன்னை நீ பெருமைப்படுத்துகிற, நீ உன்னை மேன்மை மக்களாக காண்பித்துக் கொள்கிறாய், நீ என்னோட வந்து சேர்ந்து நான் ஆரிய கூட்டம், என்கிட்ட நீ அடிமையாயிரு, என்கிட்ட நீ அடிமையாயிரு, நீ ஏன் தனித்தன்மையா நின்று, நீ ஏன் வந்து சமுதாயத்தில் சமூகத்தில் நீ வந்து உயர்ந்திருக்கிற, நீ வந்து பாரதம் சொல்லி என் கூட சமந்தான் சொல்றானே, ஒரே நாடு ஒரே மொழி ஒரே கொள்கை ஒரே மதம் பேசுறான்னா அப்ப என்ன அர்த்தம் அது? ஒரே நாடு ஒரே மொழி ஒரே கொள்கை ஒரே மதம்னா எல்லாமே இந்துத்துவா. ஒரே மொழி என்ன? இந்தி. ஒரே நாடானா பாரத நாடு, இந்து ராஜ்யம். இந்து ராஜ்யத்தை உருவாக்க போறேன், நீ என்ன இந்த திராவிடம் பேசிருக்கிற? நீ இங்க வாங்க, அவன் அங்கதான் வரான். நான் இந்து ராஜ்யம் கொண்டு வர போறேன், முழுக்க முழுக்க இந்து ராஜ்யம். போது நீ திராவிடம் நீ தனியா பிரியறிய. சரி, அப்படி இந்து ராஜ்யம் வந்தாதான் என்ன ஏதாவது போகுது, சட்டத்துக்கான வாய்ப்புலாம் இப்படி வந்தாலும் என்ன? நாடு குட்டிச்சவராயிடம் சார். எங்க யாரும் இந்து மதத்துக்கு எதிர்ப்பானவங்க இல்லைங்க. உங்க முன்னால பேசுற குடியாத்த குமரன் பயங்கரமான ஆன்மீகவாதி, உங்களுக்கே தெரியும். நான் இந்து மதம் தான், நான் இந்து மதம் தான். திராவிட முன்னேற்ற கழகத்தில் 90% இந்து மதத்தினர்கள் இருக்கிறார்கள். எங்களுடைய தலைவர் தளபதி கூட இந்து தான். நாங்க இந்து எதிர்ப்பு இல்லை. பண்டிகைக்கு நீங்க வாழ்த்தையே சொல்ல மாட்டேன்றீங்க. உங்க தலைமை வந்து வாழ்த்தையே சொல்றது இல்லையா? அப்புறம் எப்படி நீங்க வந்துட்டு இதை பேசுறீங்க? அதுல பல முரண்பாடுகள் இருக்குங்க, அதுல பல முரண்பாடுகள் இருக்கு, அதுல வந்து பல முரண்பாடுகள் இருக்கு. அதுக்காக இந்து எந்த இந்து மத எந்த பண்டிகைக்கும் தலைவர் தளபதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் எதிர்ப்பு கிடையாது. நாங்கள் தான் ஏற்கனவே உங்க சேனல்ல நான் பேசியிருக்கிறேன். ஒரு முறை எங்க மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிள்ளையார் படம் ஒன்று போட்டார். எங்க பொண்ணுக்கு இந்த பிள்ளையார் சிலை பிடிச்சிருக்குன்னு சொல்லி போட்டார். இவ்வளவு பிரச்சனை பண்ணானுங்க பிஜேபி காரனுங்க, எவ்வளவு பிரச்சனை. ஆஹா, இத்தனை நாள் சாமி கும்பிடாதவங்க, இத்தனை நாள் பிள்ளையார் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லாதவங்க, உதயநிதி ஸ்டாலின் பார்த்தீங்களா அவருடைய ட்விட்டர் பக்கத்துல பிள்ளையார் சிலை போட்டார்னு, அந்த நாலு மணி நேரம் அவங்க பண்ண ஆர்ப்பாட்டம் போராட்டம் அதை எடுத்தாச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப நாளைக்கே நாங்க வாழ்த்து சொன்னா என்ன சொல்ல போறாங்க அவங்க? இவங்க தேர்தலுக்காக அரசியல் பண்றாங்க சார். வாழ்த்து சொல்றதுனால என்ன பாருங்க, அவரு சின்ன வயசுல இருந்து பெரியாரை பார்த்து வளர்ந்தவர், தலைவர் கலைஞருடைய மகன், அண்ணாவின் மடியிலே தவழ்ந்தவர், கண் விழித்து பார்த்ததுலேருந்து திராவிட இயக்க தலைவர்களை பார்த்து பார்த்து திராவிட இயக்கத்தின் சிந்தனையோடு திராவிட இயக்கத்தின் கொள்கையோடு வளர்ந்தவர் தலைவர் தளபதி அவர்கள். நம்ம போய் ஒருத்தரை போய் நீ கட்டாயமாக நீ வாழ்த்து சொல்லணும் நம்ம சொல்ல முடியாது. அதே நேரத்தில் நாங்கள் இப்போ எங்கள் தலைவர் தளபதியோ திராவிட முன்னேற்ற கழகமோ யாராவது இந்து மதத்துக்கு இயல்பாக பேசியிருக்கிறாங்களா? இந்து மத கடவுள்களை யாராவது இயல்பாக பேசியிருக்காங்களா? இல்லையே, நாங்கள் பேசலையே. இன்றைக்கி இந்து சமய அறநிலைத்துறை கடவுளுக்கு சம்பந்தப்பட்ட துறை, அதுதான் கோயில் டிபார்ட்மெண்ட்டு. இந்தியாலேயே தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலைத்துறை போல் எந்த மாநிலத்திலும் இன்றைக்கு செயல்படவில்லை. சிறப்பாக இருக்கிற இந்து சமய அறநிலைத்துறை எல்லா கோயில்களுக்கும், பல கோயில் இருக்கக்கூடிய பல பிராமணர்கள் கொள்ளையடித்தான், எல்லா பிராமணர்களையும் சொல்கிறேன், கொள்ளையடித்தோம்னு சொல்கிறேன். கோயிலில் நிர்வாகத்தை பார்த்தா அதிமுக காரன் ஆர்எஸ்எஸ் காரன் பிஜேபி காரெல்லாம் கோயில் சொத்தை கொள்ளையடிச்சுன்னு போய் தன் சொந்த சொத்தாய்க்கணும், நகரெல்லாம் திருடி போய் வீட்டில் வச்சுக்கணும், வாடகை பணம் கொடுக்கல, நிலத்துக்கு குத்தகை பணம் கொடுக்கல, உண்டி துண்டு திருடணும். கோயில் பார்க்கும்போது பூத் பங்களா மாறி இருந்துச்சு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு தலைவர் தளபதி அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபு அவர்களை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக நியமித்த பிறகு இன்னைக்கு எல்லா கோயில்களும் எப்படி இருக்குது? எல்லா கோயிலும் குடமுழக்கம் செய்யப்பட்டிருக்கிறது, எல்லா கோயிலும் இன்னைக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது, இன்னைக்கு இந்து சமய அறநிலையத்துறை சிறப்பாக செயல்படுகிறது. சாமி கும்பிடுறவன், நான் சாமி சாமி சாமின்னு ஊர் பூரா பட்டையடிச்சேன்னு சாமின்னு சொன்னவன் கோயில் தொத்தை கொள்ளையடிச்சான். இன்னைக்கு கோயில் நிர்வாகம் எப்படி இருக்குது அதை பார்த்து நீங்க சொல்லுங்க. திராவிட ஆட்சியில் 50 ஆண்டுகளாக மக்கள் ஏமாற்றப்பட்டுக்கிட்டே வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வந்துட்டு ஆர் என் ரவி வச்சிருக்கிறாரு. அதாவது அவங்களுக்கு என்ன ஒரு ஆதங்கன்னு கேட்டா, இந்த திராவிடம் தான் அந்த ஆர் என் ரவி போன்ற பார்ப்பனிய கூட்டத்திற்கு ஏஜென்ட்டாக இருக்கக்கூடிய ஆளுநர் ஆர் என் ரவி ஆர் எஸ் எஸ் இடமிருந்து பாஜகவிடமிருந்து சங் பரிவாரிடமிருந்து பார்ப்பனிய ஆரிக்கத்திடமிருந்து திராவிடம் தான் இன்றைக்கு நம்மை பாதுகாத்திருக்கிறது. தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு தீண்டாமை இவைகளெல்லாம் இன்றைக்கு ஒழிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இடஒதுக்கீடு பட்டியலின மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு இன்றைக்கு இடஒதுக்கீடு, இது திராவிடத்தினுடைய சாதனை. இன்றைக்கு பெண்களுக்கு சொத்திலே சமபங்கு, இது திராவிடத்தினுடைய சாதனை.
இன்றைக்கு இந்த சமூகத்தில் ஆண் எந்த அளவுக்கு மதிக்கப்படுகிறாரோ அதே அளவுக்கு இன்றைக்கு பெண் மதிக்கப்படுகிறார் என்று கேட்டால் திராவிட இனத்தினுடைய சாதனை. ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் இன்றைக்கு இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக வந்தார் என்று கேட்டால் ஒரு திராவிட இனத்தின் தலைவர் கலைஞருடைய சாதனை. இது திராவிட இனத்தினுடைய ஒரு சாதனை. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய நீதிபதிகளாக இன்னைக்கு பட்டியலினத்து சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் வந்தார் என்று கேட்டால் அது திராவிடத்தினுடைய சாதனை. எனவே பார்ப்பனினுடைய ஆதிக்கம் இங்கு முற்றிலும் ஒழிக்கப்பட்டிருக்கிறது. ஆரியர்களினுடைய ஆட்டம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இல்லை. திராவிட மதம் இன்னைக்கு முறையடித்திருக்கிறது. எனவே திராவிடத்தால் இன்றைக்கு நாம் அனைவரும் தலை நிமிர்ந்து நிற்கிறோம். அதை இந்த ஆரிய பார்ப்பனை கூட்டம் விரும்பவில்லை. எனவே 50 வருஷமா திராவிட மக்களை ஏமாத்துறாங்க. நீங்க திராவிடத்தை கை விட்டுட்டு நீங்க இப்படி பாரதம் வந்துருங்க, இந்துத்துவான் வந்துருங்க, இந்து ராஜ்யன் வந்துருங்க, தெரியும் நாங்க உங்களை அடிமைப்படுத்திடுறோம், நீங்க தெரியும் பிராமணர்களுக்கு அடிமை ஆயிருங்க, தெரியும் நீங்க தெருவில் நடக்கூடாது, கோயிலுக்குள்ள வரக்கூடாது, டீ கடையில தண்ணி கிளாஸ், உன் இடஒதுக்கீடு கிடையாது, நீ பார்ப்பனியத்துக்கு எங்களுடைய ஆரிய கூட்டத்தை நீ அடிமையா இருக்கணும், அதனால இந்த திராவிடத்தை கை விட்டுட்டு நீ வெளியே வான்னு சொல்லி மக்களை வந்து இன்னைக்கு ஏமாத்துறதுனால ஆர் என் ரவி பேசக்கூடிய இந்த ஆர் எஸ் எஸ் உடைய கைகூலி, ஆர் எஸ் எஸ் உடைய கொள்கைகளை, ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தை இன்னைக்கு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். திராவிடம் என்பது திராவிட கட்சிகள் இல்லை என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய நிலைமை என்ன, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆளுநர் ஆர் என் ரவியுடைய கருத்துக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க தமிழிசை சவுந்தரராஜன் வந்து சொல்றாங்க, அவர் சொன்னதோட உள்நோக்கத்தை வந்து புரிஞ்சுக்கணும், தமிழ்நாடு தன்னாடு, தன்னாட்டிற்குள் ஒரு தன்னாடு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும், தனிநாடுன்னு யாரும் எடுத்துக்கொள்ள கூடாது என்ற அர்த்தத்தில் தான் அவர் ஆளுநர் ஆர் என் ரவி பேசினாருன்னு சொல்லிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் வந்து சொல்றாங்களே. ஏமா இத்தினால் இதெல்லாம் இந்த சிந்தனை எல்லாம் உனக்கு தோணல, இவ்வளோ சொன்னீங்கல்ல மரியாதைக்குரிய சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் தெலுங்கானா புதுவையினுடைய ஆளுநர், இவ்வளோ கதை ஆர் என் ரவி அவர்களுக்கு அவ்வளோ சிபாரிசு பண்ணி அந்த அம்மா இவ்வளோ கதை இப்போ பேசுறாங்கல்ல, தன்னாடு தனிநாடு அப்படி பிரிவினைவாதம் அது இது, அதனால வந்து திராத்தா அவர் சொன்னது ஆர் என் ரவி சொன்னுடைய உள்நோக்கம் இந்த ஆர் என் ரவி சொன்ன தப்பு இல்லைன்னு நீ இப்ப நீ ஆர் என் ரவிக்கு பணிஞ்சு பேசுறியே, இதெல்லாம் நீங்க சொல்லி கொடுத்தவங்க பேசுறதெல்லாம் உங்க ஆர் எஸ் எஸ் உடைய அஜெண்டா, இதெல்லாம் எல்லாமே ஆர் எஸ் எஸ் தான், நீங்க என்ன பேசினாலும் இதெல்லாம் ஆர் எஸ் எஸ் உடைய அஜெண்டா, ஆர் எஸ் எஸ் என்ன சொல்றோம் நீங்க பேசிட்டீங்க, இத்தனை நாள் ஏன் தமிழிசை சவுந்தரராஜன் இதெல்லாம் பேசல, நீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாட்டின் தலைவரா இருந்தீங்க அப்ப ஏமா நீ இது பேசல, அப்ப தமிழ்நாடு தானே இது, இல்ல இப்ப தமிழ்நாடு தானே, ஆனா அவங்க இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னாக்கா இது நாள் வரைக்கும் வந்துட்டு அப்படி இல்ல, ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தா சில அரசியல் கட்சி தலைவர்கள் சில இயக்க தலைவர்கள் இங்க பிரிவினைவாதத்தை முன் வைக்கிறாங்க தமிழ்நாட்டுல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே. நீங்க ஆரிய கூட்டம் வந்து எங்க திராவிட மண்ணில ஆதிக்கம் பண்ண பாக்குறீங்க, இந்த திராவிட மண்ணை ஆரிய மண்ணா மாற்றணும்னு பாக்குறீங்க, இங்க வந்து எங்களுடைய திராவிட இனத்திற்கு எதிர்ப்பா பேசிட்டு இருக்கீங்க, குறிப்பா ஆர் என் ரவி ஆளுநரா வந்த பிறகு அவர் பேசுற பேச்செல்லாம் என்ன, இன்னைக்கு யார் பிரிவினைவாதத்தை பேசுறது, இன்னைக்கு இன்னைக்கு யாரு திராவிட இனம் என்கின்ற ஒரு இனமே இல்லைன்னு சொல்லி ஆளுநர் ரவி பேசும்போது அப்புறமா ஏன் சார் நான் இதெல்லாம் பேச மாட்டேன், திராவிட இனம் என்கின்ற ஒரு இனமே இல்லைன்னு நீ பேசுற, சனாதனத்துக்கு ஆதரவா நீ பேசிட்டு இருக்க, இந்து மதத்துக்குள்ள நீ சண்டை விடுற, தமிழ் மொழியை நீ கொச்சைப்படுத்தி பேசுற, சமஸ்கிருதம் தான் தெய்வங்கள் பேசிய மொழின்னு பேசுற, இந்தி மொழி எப்படியா நீங்க திணிக்கணும்னு பாக்குற, என் மொழிக்கு உன்னால் ஆபத்து வருகிறது, என் திராவிட இனத்திற்கு உன்னால் ஆபத்து வரும் போது இந்த மாதிரி பேச்சுக்கள் எல்லாம் வரதான் செய்யும். இப்ப தமிழிசை சவுந்தரராஜன் அந்த சகோதரி வந்து இங்க அவங்க அங்க இருந்தே பேச மாட்டேன்றாங்களே, ஏங்க இப்ப நீ வந்து அங்க போய் எதுவும் பேச மாட்டேன்றே, நீ எங்க ஆளுநரா இருக்கிற தமிழிசை சவுந்தரராஜன், அந்த சகோதரி எங்க ஆளுநர், தெலுங்கானால தெலுங்கானால இப்படிப்பட்ட கருத்து எதனா சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. அங்க சந்திரசேகர ராவ் அவர் கிளீனா சொல்லிட்டார், சந்திரசேகர ராவ் சிஎம் தெலுங்கானா சிஎம் தீன கிளீனா சொல்லிட்டார், அம்மா செல்லா தமிழிசை ஈ பணியந்தா இக்கட பெட்டுக்கோ வந்து ஈ பணியந்தா இக்கட பெட்டுக்கோ, இது வச்சேசி மன தெலுங்கானா, நீ வீட்டில் மாட்டலந்தா மாட்டாடன்ட்டே தமிழ்நாடு போ, தமிழ்நாட்டில் போய் மாட்டலாடும், இக்கட இருந்தால் மாட்டலாடுதுன்னு சொல்லி நேரம் அங்கே நீ போய் தமிழ்நாட்டில் பேசுங்கெல்லாம் பேசக்கூடாதுன்ட்டார். அங்கே ஒரு ஆளுநர் உரைக்கு போக முடியல கவர்னரால, கவர்னர் கூப்பிடலீங்க இருங்க, சரி சந்திரசேகரும் அங்க சொல்லிட்டாரு, ஆனா இங்கே யாரா சொல்லணும்ன்றீங்களா, இதே மாதிரி செயல்பட்டுனா அது கூட நடக்கும் விரைவில், ஏன்னா தளபதி வந்துட்டு ஒரு நல்லவரும் இருக்கிறாரோ, ரொம்ப நல்லவர் இல்ல, ரொம்ப நல்லவரா நடந்தது தப்பா, இப்ப ஆளுநர் ரவி வந்து கழுத்து புடிச்சு கவர்னர் மாளிகையில இருந்து வெளியே தள்ளணும்னு சொல்றீங்களா, இல்ல ஒருத்தர் வந்து நீங்க வந்து தமிழர்களுக்கு எதிராக வந்து தமிழக மக்களுக்கு எதிராக வந்து பண்றாரு, ஆன்லைன் சூதாட்டத்துக்கு வந்துட்டு இன்னும் இன்னைக்கு வரைக்கும் அந்த மசோதா கையெழுத்து போடல, நீட்டுக்கு கையெழுத்து போடல, இன்னைக்கு வரைக்கும் நீங்க வந்துட்டு அதனாலதான் அந்த ஆளுநர்களுக்கு வேணாம்னு சொல்லி நாங்க டெல்லியில போய் ஜனாதிபதி ஆளுநர் மாற்ற சொல்லி ஏன் ஒரு போராட்டத்தை கூட பண்ணல, போன தடவை
பன்வாரிலால் போயிட்டு இருந்தப்ப இந்த ஆளுநர் எங்களுக்கு வேணாம்னு சொல்லிட்டு திமுக எத்தனை தடவை போராட்டம் நடத்துறீங்க? ஏன் இப்ப போராட்டம் பண்ண மாட்டேன்றீங்க? ஏன்னா ஆட்சி இப்ப போயிருந்த பயம். ஏங்க என்ன ஆட்சி உங்க என்ன பண்ணிடுவாங்க? என்ன பண்ணிடுவாங்க ஆட்சி? ஏன்னா அந்த பயத்துல தானே இன்னைக்கு வந்து ஆட்சி என்ன பண்ணிடுவாங்க? ஆட்சி ஆட்சி கலைச்சிருவாங்க. சரி கலைச்சிருவாங்களா? அதனால பிஜேபி எச்சராஜமாக எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இருங்க கலைச்சிட்டு அப்ப தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டு பிஜேபி ஓட்டு போட்டு பிஜேபி தேர்ந்தெடுத்துருவாங்களா? சரி அப்படிதான் கலைச்சிடறான்னு வச்சுக்கோங்க. அப்படிதான் கலைச்சிடறான்னு வச்சுங்க. அப்படி வந்து ஆளுநரை பார்த்து நாங்க பயப்படணும் ஆட்சி கலைச்சிருவாங்கன்னு திமுக பயப்படுற மாதிரி இருந்தா ஏன் தளபதி வந்து திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுகவின் கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்லாம் கையெழுத்து போட்டு இந்த ஆளுநர் தேவையில்லைன்னு சொல்லி நாங்க என்னத்துக்கு டெல்லியில போய் ஜனாதிபதியை பாக்குறோம்? ஏன் அறுபது ஆளுநருக்கு எதிர்ப்பான ஒரு செயல் தானே? ஏன் அங்க போய் ஜனாதிபதியை பாக்குறோம்? ஜனாதிபதியை பார்த்து என்னத்தை கடிதம் தானே கொடுத்துட்டு வந்தீங்க? ஆமா அவங்க தான் இருங்க அவங்க தான் அவர் கடிதத்துக்கு என்ன ரெஸ்பான்ஸ் நடந்ததுன்னு கூட நீங்க கேட்டுக்கலையே. அதெல்லாம் வேற நாடாளுமன்ற தேர்தல்ல அது என்ன ரெஸ்பான்ஸ் மக்களுக்கு மக்களுக்கு தெரியும். அது திமுக யாருன்னு காட்டும். அப்படி பாருங்க தளபதியான அப்படி எடுத்த கவுத்தனா செய்ய மாட்டார். அப்படிலாம் அவர் செய்ய மாட்டார். இதே நேரத்தில் யாரையும் பார்த்து எங்களுக்கு பயப்படணுன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. பிரதமரை இதே மேடையில் உட்கார வச்சுன்னு பல முறை ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு தான் எங்க தலைவர் தளபதி பேசிட்டு இருக்காரு. நாங்கள் யாரை பார்த்து இங்கே பயப்படணுன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு பார்லிமெண்ட் எலெக்ஷன் கண்ணு கெட்ட தூரத்தில் இருக்குது. கண்ணு கட்டின தூரத்தில் இருக்குது. நீ இப்போ பாராளுமன்ற தேர்தலோடு சேர்ந்து சட்டமன்ற தேர்தல் வந்துடும் ஆட்சி கழிச்சிருவாங்க அவங்க ஆட்சி பயப்படுறாங்க கழிச்சு கழிச்சா அப்படிதான் அவர் கழிக்கணும் முடிவு பண்ணா கழிச்சுன்னு போட்டோம். நாங்க தேர்தலை சந்திக்க தயாருங்க. என்ன நாங்கனா இப்ப தேர்தலை சந்திக்காதவங்க எல்லாம் ஆட்சி கலைப்பை திமுக பார்க்காததா? நாங்க தேர்தலை சந்திக்க தயார் இல்ல. அடுத்த வாரம் தேர்தலை திமுக ஜெயிக்கும் ஆட்சி அமைக்கும். ஒரு காலத்துல திருமுனை கூட்டங்கள்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா திராவிட இயக்கங்களும் திமுகவும் திருமுனை கூட்டங்கள் நடத்திட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நீங்க அரங்கத்துக்குள்ள போயிட்டீங்க. அரங்கத்துக்குள்ள இருந்தோம் தெருவுக்குள்ள வந்து நீங்க நின்று இருக்க நின்று பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒன்றிய அரசு மேல வச்சீங்க. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு மட்டும் இது வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா நீங்க நடத்துற எந்த கூட்டத்திலையும் ஒன்றிய அரசு மேல எந்த ஒரு விமர்சனமும் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஒன்றிய முக்கியம் என்னன்னாக்கா வெறும் புகழ்பாடுகள் மட்டும் தான் நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் ரஃபேல் வாட்ச் பார்த்தது எதுலயும் வந்துட்டு அவ்வளவு முனைப்பு காட்டி எதுவுமே பண்ண யாரு நீங்க சொல்றது? ரஃபேல் வாட்ச் விவகாரம் நாங்க பேசலையா? உள்ள அரசியல பேச உள்ள அரசியல் நாங்க பேசிதானே இருக்கிறோம். அதை வந்து எல்லா விவகாரத்தையும் நீங்க காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. பிஜேபி வந்து நாங்க காமெடி எல்லாம் சொல்லி அடிச்சு அடைஞ்சிட்டு இருக்காங்க. என்ன கூட்டத்தை வந்து எல்லாத்தையும் எல்லா இடங்களையும் அவன் சித்தாந்தத்தை கொண்டு போய் விதைச்சிட்டு இருக்கிறான். நீங்க வெளியே மேடையில் உட்காந்து காமெடி பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவன் சித்தாந்தத்தை அங்க விதைச்சிட்டு இருக்கிறான். நீங்க வர இந்த இடத்துல நாலு இடத்த காவி பிடி போறோம். இப்ப திமுக கூட எங்க பறக்கலாம்ன்றீங்களா? திமுக கூட இல்ல முற்போக்கிகளோட எந்த ஒரு இதுமே செயல்பாடு இல்லைன்னு சொல்றோம். அது வந்து நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு மட்டும் கொஞ்சம் சொன்னீங்கன்னு நாங்க சொன்னங்களைங்க. உங்க பாத்தீங்களா ஆட்சியும் ஆட்சிக்கு வந்தாலும் கட்சியை நீங்க விட மாட்டார் தலைவர் தளபதி. கட்சி இருந்தாலும் கட்சி இருந்தாதான் ஆட்சிக்கு வர முடியும். நாங்க வந்து இன்னைக்கு தெருமனை கூட்டத்துல நாங்க வந்து பேசுறது இல்ல. பொதுக்கூட்டங்கள் இல்லைன்னு சொல்றீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எல்லா இடத்திலும் தெருமனை கூட்டங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. பொதுக்கூட்டங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. நாங்கள் பேசிட்டு தான் இருக்கிறோம். ரஃபேல் வாட்ச் பிரச்சனையே அவங்க முதல்ல முதல்ல அந்தாலும் கேள்வி கேட்டதே நாங்கள் தான் கேள்வி கேட்டோம். ரஃபேல் வாட்சன்னா என்ன? உனக்கு ஏது காசு? ஏன் இதே நான் கிட்டத்தட்ட 50 பதிவுகள் 50 யூடியூப் சேனலில் பேசியிருப்பேன். எல்லா பொதுக்கூட்டங்களில் ஏன் நான் பேசுகிறவன் யார்? நான் திமுகனுடைய கொள்கை பொறுப்பு துணைச் செயலாளர். தொலைக்காட்சி விவாத மேடைகளில் பங்கேற்கிற செய்தி தொடர்பாளர்களே நான் ஒருவன். முரசொலியில் அதிகாரப்பூர்வம் அறிவிக்கப்பட்டிருப்பவன். நான் இன்று கூட 5 யூடியூப் சேனல்களை பேசினேன். ஏன் வாய் திறந்து வாய்க்கிலேயே இவ்வளோ பேசுறியே? என்ன சொல்றது? ஒரு 5 லட்சம் ரூபாய் போராட்ட காலத்துக்கு வரமாட்டேன். ஏன் அண்ணாமலை ஒரு ஆள் அவனை எடுத்து போராட்டம் பண்ண சொல்றீங்களா? அண்ணாமலை எடுத்து போராட்டம் ஒன்றிய அரசுக்கு ஒன்றிய அரசு போராட்டம் நடத்திருக்கீங்க. யாரு இல்ல அவனை எடுத்து போராட்டம் பண்றதுக்கு போராட்டம் தான் நடத்திருக்கீங்க. ஏங்க ஆமா அதுதான் முக்கியம். நியமிக்க போறோம். அவனை தயார்படுத்தி
இன்னைக்கு நாங்க அவனை வீதிக்கு அனுப்ப போறோம், அந்த இளைஞன் தெருவுக்கு வரப்போறான், வந்து இந்த ஆரிய கூட்டம் அந்த சனாதன தர்மத்தை தூள் தூள் ஆக்குவான். இது திமுக நாங்கெல்லாம் பார்த்து, இந்த ஆரிய கூட்டத்தை பார்த்து, இந்த பூநூல் பார்ப்பனிய கூட்டத்தை பார்த்து, ஆர் எஸ் எஸ் பார்த்து, சங்கி பசங்களை பார்த்து பயப்படணுன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. அப்ப நீங்க தினம் பிஜேபி எதிர்த்து தமிழ்நாட்டில் ஆர்ப்பாட்டம் பண்ணா என்ன, யார பேசணும், அண்ணாமலையை பேசணும். இப்பயே கிட்டத்தட்ட அண்ணாமலை நாங்களே பேசி 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 அந்த ஆள் யாருன்னு சொல்லி நாலு பேர் தெரிய வச்சிட்டோம். இப்ப நாங்க எங்களுக்கு தெரு தெருவா கூட்டம் போட்டு அண்ணாமலை 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 ஆமாங்க ஒன்றிய அரசு பேசுங்க. ஏன்னா ஒன்றிய அரசு மக்கள் காரி துப்புறாங்க தமிழ்நாட்டுல. அவன் தானே மாசம் மாசம் ஆனா சிலிண்டர் 1200 ரூபாய் கொடுத்து சிலிண்டர் வாங்குறான். ஒரு ஒரு நாள் போய் வண்டியில போய் பெட்ரோல் டீசல் போடும் போது வயிறு வயிறு எழுந்தி பெட்ரோல் டீசல் போடுறான். செத்து போன பணத்தை சுடுகாட்டுல ஏறிக்கணும்னா கூட அதுக்கும் ஜிஎஸ்டி வரி கட்டன்றான். மக்கள் பாதிக்கப்படல. இந்த ஒன்றிய அரசு எப்படிப்பட்ட அரசு, ஒரு கேடுகட்ட அரசுன்னு மக்களுக்கு தெரியும். அது தினம் நாங்க பேசிட்டு இருக்கோம். அதனால நாங்க இங்க மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு மக்களாட்சி நடத்தி கொண்டிருக்கிற தலைவர் தளபதி, நீங்க தினம் ஒன்றிய இதை சேர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணனா ஆர்ப்பாட்டம் பண்ணிதான் ஒரு ஒன்றிய அரசு எதிர்க்கணும்ன்ற அவசியம் இல்ல. அவனை எங்க அடிக்கணுமோ அங்க தலைவர் தளபதி அடிப்பார். எங்க அடிக்கணும், வர இருக்கிற பாராளுமன்ற தேர்தல் அவனுக்கு மரண அட்டி கொடுக்கணும். மரண அட்டி அடிக்கிற அட்டியில அங்க ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக ஆட்சி கீழே உழப்போகுது. அதுக்கு காரணம் தலைவர் தளபதி நீங்க தலைவனாகத்தான் இருப்பார். அங்கதான் அடிக்கணும். தினம் மாசம் மாசம் அவனை வச்சு நீங்க என்ன போராட்டம் பண்ண சொல்லுங்க. மாசம் மாசம் ஒன்றியரை சேர்த்து போராட்டம் பண்றது எங்க வேலை இல்ல. அவனை எப்படி எதிர்க்கணுமோ அப்படி நாங்க எதிர்த்துட்டு இருக்கோம். எங்களை பார்த்து பயதான்படுறான் பாஜக, ஒன்றிய அரசுகளை பார்த்து பயப்படுறான். சமீப காலமா அண்ணாமலை அவர்கள் நடத்திட்டு இருக்க பிரஸ் மீட்ல பாத்தீங்கன்னா ஊடகவியலாளர் வந்து கடுமையா விமர்சிக்கப்படுறாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஊடகவியலாளர்கள் தொடர்ந்து அவங்க பக்கமே போயிட்டு இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அது உங்களை தான் சொல்லணும். இது எப்படி பாக்கணும்னா அது உங்களை தான் சொல்லணும். அந்த ஆளு பத்திரிகையாளர்களுக்கு மரியாதை தரலன்றது நல்லா தெரியுது. பத்திரிகையாளருக்கு மரியாதை தரல. ஏன் நீங்க போய் எவ்வளோ அடிச்சாலும் என்ன நல்லவன் சொன்னான்ற மாதிரி நீங்க ஏங்க அந்த ஆளுடைய பேட்டி போடுறீங்க? ஒரு 20 நாள் நிறுத்துங்க. யாரும் ப்ரெஸ் மீட்டுக்கு போகாதீங்க. ஏன் அண்ணாமலை தவிர்த்து வேற எந்த செய்தி போட்டா உங்களை மீடியாவில் யாரும் பார்க்க மாட்டாங்களா? டிஆர்பி ரேட் வராதா? ஏன் உங்க யூடியூப் சேனல்ஸ்ல வேற யார் தானே பேட்டி போட்டா பார்க்க மாட்டாங்களா? உங்களுக்கு வியூவர்ஸ் வரமாட்டாங்களா? உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக வரமாட்டாங்களா? நீங்க அங்கே போறீங்க என்ன பேச்சு பேசினா இருந்தாலும் அந்த பத்திரிகையாளர் கூட்டத்தில் பைத்தியக்கார மாதிரி நடந்துக்கலாம் சார். இருந்தாலும் உண்மையிலே நான் அண்ணாமலை கண்டித்து பேசக்கூடியவன் தான் குடியாத்தம் குமரன். ஆனா ஒரு ஐபிஎஸ் 1000 தான் இருந்தாலும் ஐபிஎஸ் படிச்சிருக்கான். ஒரு ஐபிஎஸ் படிச்சு நீ பெங்களூர்ல சிக்மங்களூர்ல கர்நாடகாவில் உடுப்பி அந்த பகுதியிலலாம் ஏஎஸ்பி எஸ்பி அந்த வேலை பார்த்துருக்கிறாள். ஒரு பத்திரிகையாளர்கிட்ட பேசும்போது அவ்வளோ ரவுடித்தளமா அவ்வளோ வன்முறையா பேசுற, ஏன் பத்திரிகையாளர் அந்தால பார்த்து பயப்படணும்? ஏன் பயப்படணும்? ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்கறாங்க. இப்ப நீங்க இவ்வளவு கேள்வி என்ன கேட்கறீங்க? நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லி நான் சமாளிச்சுட்டு தான் இருக்கிறேன். நான் தான் ஓடியா போயிட்டு அந்த ஸ்டுடியோ விட்டு, ஐயோ நீங்க கேட்கற கேள்விகள்லாம் எதாவது பதில் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த பேட்டியை நீங்க நிறுத்துங்க, இந்த பேட்டியை நிறுத்துங்க, இந்த பேட்டி நிறுத்துங்கன்னு சொன்னா இன்னும் 1 மணி நேரம் நீங்க கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். நீ ஒரு ஒன்றியத்துல யூனியன் கவர்மெண்ட்ல செகண்ட் டைம் இன்னைக்கு ரூலிங் போட்டு இருக்கிற பிஜேபி கட்சியோட தமிழ்நாட்டு தலைவர் ஒரு பத்திரிகையாளர் கேட்கற கேள்வி கொடுக்க பதில் சொல்லலாம். அப்புறமா என்னத்துக்கு உனக்கு பொறுமத்துக்கு அந்த பாஜக தலைவர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு போயா உடுப்பியில போய் ஓட்டல போய் சர்வர்ல போய் வேலை செய்யா? ஒரு ஒரு ஊடக நிருபர் உன்ட்ட கேள்வி கேட்டா அந்த கேள்வி பதில் சொல். நீ எந்த டிவி யா எந்த டிவின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டாதான் நீ வந்து பதில் சொல்லுவியா? நீ எந்த டிவி, நீ எந்த டிவி கேள்வி கேட்டா பதில் சொல்லியா? உனக்கு பதில் சொல்ல தெரியலன்னா நோ கமெண்ட்ஸ் சொல்லிடுனா பேட்டி இதோட முடிச்சுக்கிறேன்ட்டு போயினே இரு. யூடியூப் சேனல்ஸ் பத்தி நீ என்ன சொல்ற? யூடியூப் சேனல்ஸ் பத்தி அவ்வளோ யூடியூப் சேனல்ஸ் பத்தி அவ்வளோ கேவலமா பேசுற. யூடியூப் சேனல்ஸ் வந்துட்டு நீங்க வந்து மீடியா கிடையாது, உங்களுக்கு பிரஸ் கிளப் இருக்குதான் நீ கேட்கற. யூடியூப் சேனல்ஸை பற்றி அந்த அளவுக்கு நீ கேவலமா பேசுறீங்க. இன்னைக்கு யூடியூப் சேனல் இல்லைன்னா அண்ணாமலை யாருன்னு வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிருக்காது. இன்னைக்கு யூடியூப் இன்னைக்கு இந்தியாவே டிஜிட்டலை நோக்கி வந்துட்டு இருக்குங்க. இன்னைக்கு எல்லாமே யூடியூப் சேனல் தான். இன்னைக்கு மீடியா தான் முக்கியன்ற மீடியாவே உன்னை காரி துப்புறாங்க. ஆனால் அந்த எல்லா மீடியாவுக்கும் யூடியூப் சேனல் இருக்கு இல்லை? புதிய தலைமுறை டிவி யூடியூப் சேனல் இருக்கு, சன் டிவி யூடியூப் சேனல் இருக்கு, கலைஞர் டிவி யூடியூப் சேனல் இருக்கு, News 7 யூடியூப் சேனல் இருக்கு, சத்யன் டிவி ராஜ் டிவி எல்லா டிவிக்கும் யூடியூப் சேனல்ஸ் இருக்கு. இன்றைக்கி ஒரு டிவி வந்து யூடியூப் சேனல் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. நேற்று நான் ஒரு நிகழ்ச்சி டிவியில் பார்க்க முடியல, அதை எதில் போய் பார்க்க முடியும்? அந்த டிவியினுடைய யூடியூப் சேனலில் போனால் நான் பார்த்துருக்கேன். அப்போ நீ யூடியூப் சேனல் வந்து நீ ஒரு 40,000 அது என்ன கேட்குறது? நீ என்ன யூடியூப் சேனலா? எவ்வளோ சப்ஸ்கிரைபர் உனக்கு? 40,000 சப்ஸ்கிரைபரா? நீ ஒரு 40,000 சப்ஸ்கிரைபர் வச்சுன்னு நீ ஒரு அட்டையை வந்து ப்ரெஸ்ன்னு மாட்டின்னு வந்துடுவேன். நீ ஒரு 40,000 கேமரா எடுத்துன்னு வந்துட்டா நீ கேட்கறக்கள் நான் பதில் சொல்லணுமா? இங்கே யூடியூப் சேனலாம் நான் ப்ரெஸ்ஸாக ஏற்றுக்கிறதுல சொல்லி யூடியூப் சேனல்களை அந்த அளவுக்கு இது வரைக்கும் யாரும் அப்படி பேசுறதில்லை எனக்கு தெரிஞ்சு. அண்ணாமலை 30 நிமிஷம் அன்னைக்கு அந்த பேட்டி அந்த நேற்றைக்கு முன்தினம் நடந்த தகராறு 30 நிமிஷம் நடக்குதுங்க. அந்த 30 நிமிஷம் யூடியூப் சேனலை காட்டுறாங்கல்ல. யூடியூப் சேனலை பற்றி அவ்வளோ கடுமையாக இருந்தாலும் அவ்வளோ கீழ்த்தரமாக பேசுகிறான் இருந்தாலும் அது யூடியூப் சேனல்லே காட்டுறாங்க. ஏன் காட்டுறீங்க?
நான் யூடியூப் சேனலில் உங்கள் சேனல் மூலியமாக கட்டுறேன். ஏன் காட்டுறீங்க? எனக்கு யூடியூப் சேனலில் திட்டும்போது எனக்கு வலிக்குது. ஏன் நீங்கள் காட்டுறீங்க? ஓஓ, அப்போ அந்த யூடியூப் சேனலை பற்றி திட்டுறது காமிக்கும் போது நிறைய பேர் அதை பார்ப்பதில் நிறைய வியூவர்ஸ் வரும், அதனால் ப்ரீமியம்காக நீங்கள் பண்ணுறீங்களா? ஸோ தப்பு உங்கள் பக்கம் இருக்குதுங்க, தப்பு உங்கள் பக்கம் இருக்குது. நீங்கள் ஏன் போய் அவனை சொல்கிறீங்க தப்பு? நான் எவ்வளோ தைரியமாக பேசிகிட்டு இருக்கேன். என்கிட்ட சின்ன பேர் தகராறு வந்திருக்காங்க சார். நான் ட்ரெயினில் போகும்போது நான் ஏர்போர்ட் இருக்கும்போது என்கிட்ட தகராறு வந்திருக்காங்க பிஜேபிக்கார், போடா அப்படி தான் தான் பேசுவேன், போடான்றேன். நீங்கள் யூடியூப்கார ஒரு முடிவெடுங்க, ஒரு மாதத்துக்கு இனிமேல் அண்ணாமலை நாங்கள் காட்ட மாட்டோம் ஒரு முடிவெடுங்க. யூடியூப்னா யார்? யூடியூப்னாலும் ஒன்று தான், மீடியானாலும் ஒன்று தான், தாயும் புள்ளன்ற மாதிரி யூடியூப்பும் மீடியாவும் ஒரு முடிவெடுங்க. அதுக்கு ஒரு சொல்யூஷன் வருதா இல்லையா பாருங்கள். சொல்யூஷன் அதுக்கு வரும். நீதிமன்ற உத்தரவை அவர் மீறியிருக்காருன்னு இப்போவும் சொல்கிறேன். எப்படி மீறியிருக்காருன்னா, நீதிமன்றம் 5:30 மாலை 5:30 ஆறு மணிக்குள்ளாகத்தான் அவருக்கு அனுமதி கொடுத்திருந்தது. நீங்க பேசாதீங்க இந்த செய்தியை. அவர் மீறியிருக்காருன்னு சொல்ல வர செய்தி ஏன் தடுக்க பாத்துருங்க? நீங்க மீறியிருக்காங்க. உங்களுக்கான நேரம் என்ன கொடுத்தாங்க சார்? விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கான அமைப்பு நேரம் என்ன நேரம்?